மறுமொரு மனப்பாறை முறுக்கு நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com-ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. நேட்டிவ் ஸ்பெஷல் .com. சக்தி விகடன் நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியன் வணக்கம். நான் அருண்குமார் ராஜன், சின்னத்திரை நடிகர். என்ன நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விகடன் குழுமத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய குலதெய்வம் வந்து மாயவரத்தில் காத்தாயி அம்மன் சொல்லுவாங்க. அம்மன் இப்போவும் ரொம்ப விசேஷமான அம்மன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம் நடக்கணும்னாலும் நாங்கள் அங்கே போய் அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு பொங்க வச்சுட்டு வாசலே ஐயனாரும் இருப்பார். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து அப்படியே நம்மளை ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். எங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் காத்தாயி அம்மன். என்னோடய இஷ்ட தெய்வம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த கால ஓட்டத்தில் நிறைய பேர் என்னோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என் கூட இருந்தது வந்து எனக்கு மனசில் ரொம்ப பெரிய தைரியம் அண்ட் பலம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அதில் வந்து சாய்பாபா, புத்தா, அப்புறம் முருகன், சிவன், அம்மா, இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. உருவங்கள் வேறு இருந்தாலும் அந்த அந்த ஒரு பவர் வந்து என் கூடயே இருக்கிற ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். பிடித்த கோவில் வந்து எனக்கு ஷிரடி சாய்பாபா கோவில் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அங்கே எவ்வளோ நேரம் இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், யோ சீக்கிரம் தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஷிரடி சாய்பாபா கோவில், அதுக்கப்புறம் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில், அப்புறம் வந்து என்னுடைய குலதெய்வ கோவில். என்னோடய குலதெய்வ கோயில் வாசலில் வந்து ஒரு ஐயனார் சிலை இருக்கும். அது வந்து நீ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணால் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ பெட்டர் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு ஒரு அப்பா மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். என்னோடய குலதெய்வ கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம கேள்விங்க. எனக்கு நிறைய பிரசாதம் பிடிக்கும். பர்டிகுலர்லி வந்து புளிசாதம். நாங்கள் வந்து சின்ன வயசில் திருவான்மியூரில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருந்துச்சு, அது சின்ன சாய்பாபா கோயில் தான். ஆனால் வியாழக்கிழமை ஆனால் மதியானம் சாம்பார் சாதம் அண்டு ஈவினிங் வந்து இந்த புளிசாதம். எங்கனாலும் சரி அதை மிஸ் பண்ணுறதே இல்லைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ரீசெண்டாக நான் வடபழனி சங்கீத்தால் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஐயா, அவருக்கு ஒரு வயது ஒரு 60-60 மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவராக வந்து என்னோடய டேபிள் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து கேட்டார், சார் நீங்கள் டிவி சீரியல் ஆக்டர் தானே அப்படின்னாரு. ஆமாம். அப்போது அவரே வந்து தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு சொன்னார், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷராசி பரணி நட்சத்திரமா அப்படின்னாரு. எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவருக்கு எப்படி தெரியும், ஏன்னா இன்டர்வியூவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம், பட் நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம், ராசியெல்லாம். அவர் அப்படியே சொன்னார், எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆமாம் சார், உங்களுக்கு எப்படி தெரியும், சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், முருகக்கடவுளை வந்து நீங்கள் வழிபடுங்க, நீங்கள் வந்து முருகன் வந்து உங்கள் கூடயே இருப்பார், உங்களோட ராசிக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வந்து முருகனை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வழிபடுங்க அப்படின்னாரு. யார் அவர், எங்கேருந்து வந்தார், ஏன் இதை சொன்னார், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரியாது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் ஆறுபடை கோயிலுக்கும் போய் ஆறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணி என் லைஃப்பில் நிறைய நல்லது நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து அவரை வந்து முருகனாக தான் பார்க்குறேன். முருகக்கடவுளே வந்து அவர் ரூபத்தில் வந்து நான் என் கூட இருக்கேன், நீ தைரியமாக இருன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இப்போவும் நம்பிக்கை. ஸோ அப்போத்துலேருந்து அது என்னால் நம்பக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. நான் அது வரைக்கும் முருகன் கோயிலுக்கு போனது இல்லை. நான் சொல்கிறது ஆறுபடி, மற்றபடி நார்மலாக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், பட் பெருசாக இஷ்ட தெய்வமாக எடுத்து நான் வணங்கினது இல்லை. அவர் சொன்னதுலேருந்து நீ என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, தலைக்கு வந்தது தலைப்பையாவோட போச்சுன்னு சொன்ன மாதிரி நிறைய ஆபத்துலாம் எனக்கு அப்படியே போயிருக்கு. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து நான் தப்பிச்சேன். ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நிறைய சுவாரஸ்யமான நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம். ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சாய்பாபா சொல்லலாம் ஆஃப்கோர்ஸ். அண்டு
அகத்தியர் கூட ஒரு மகான். எனக்கு வந்து அவரோட ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும். புத்தரோட ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ப்ரீச்சிங், அவரோட தாட்ஸ், அவரோட வேர்ட்ஸ், இவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் அவங்களோட ப்ரீச்சிங்ஸ். விரதம் இருக்கிற வழக்கம் இது வரைக்கும் இல்லைங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த கான்செப்டில் நம்பிக்கை இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து என்னென்னா, எது வந்து நம்மளால் கட்டுக்கோப்பாக ஃபாலோ பண்ண முடியுமோ அதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் இந்த விரதங்கிறது சாப்பாடு விஷயம் அப்படின்னு வரும்போது, நான் ரொம்ப பெரிய சாப்பாடு பிரியை. எனக்கு வந்து சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நான் விரதம் இருந்த பழக்கம் இல்லை. பட் வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, நான் அந்த டைமில் வந்து அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஆக்சுவலாக இப்போது இந்த வீடு இப்போ தான் நான் மூவ் ஆயிருக்கேன். என்னோடய பழைய வீட்டில் வந்து என்கிட்ட வந்து ஒரு ருத்ராட்ச இருக்கு. அந்த ருத்ராட்ச வந்து எனக்கு என்னென்னா, ஒரு தடவை ஊட்டியில் வந்து ஒரு பார்க் வாசலில் பழம்லாம் வித்துட்டு இருந்த ஒரு அக்கா வந்து ஒரு காய் என் கையில் கொடுத்தாங்க. இது வந்து அவங்க எங்கேயோ நார்த்தில் போகும்போது அந்த இதை வந்து ஒரு சாமியார் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததுக்கான காரணம் வந்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, ஸோ எங்கிட்டேருந்து கொடுக்கறது எதுவும் இல்லை, இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள் அந்த அன்பு இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் எனக்கு நினச்சது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். நான் என் பூஜை ரூமில், ஆக்சுவலாக ஊரில் வச்சுருக்கேன், அம்மா பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அதை. அந்த ருத்ராட்சம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு கண் கலங்கும். அவ்வளோ ஒரு டேரப் ஆகிற ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். அம்மா, எல்லாருக்குமே அம்மா தான் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இன்ஃபேக்ட் சின்ன வயசில் வந்து இதை செஞ்சால் சாமி கண்ணை குத்துவாங்கன்னு ஆரம்பித்து, இந்த கோயிலுக்கு போடா, இந்த நாளைக்கு அந்த கோயிலுக்கு போடா, இது உனக்கு டைம் கொஞ்சம் சரியில்லையா, அதனால் நீ அம்மாவை பாரு, நீ அப்பாவை பாரு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மாவே நம்ம கடவுளை பார்க்குற ஒரு ஆள்னா, ஸோ கண்டிப்பாக எனக்கு கடவுள் நம்பிக்கை வர்றதுக்கு முக்கிய காரணம்னா, ஒரே காரணம்னா அது அம்மா தான். Nativespecial.com மொறுமொறு மனப்பாறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. Nativespecial.com